ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். போன வீடியோவில் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உண்மையிலேயே பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து சென்னை கார்ப்பரேஷனுக்குள்ளே இருக்கிறீங்க, கார்ப்பரேஷன் லெவல்லேருந்து அதாவது தனிமைப்படுத்தப்பட்டவங்களை எப்படி தனிமைப்படுத்துகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரியான கேர்லாம் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இதுவும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து முனிசிபலில் சொல்கிறதுக்கே பயந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறதே இல்லை. அதனால் வந்து நாங்கள் எப்படி இன்ஃபார்ம் பண்ணோம், எங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் அதிலேருந்து கிடச்சிது அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா 14 நாள் உங்களை தனிமைப்படுத்துகிறாங்க. அந்த 14 நாளும் அவங்க எப்படி உங்களை கேர் எடுத்துக்கிறாங்க, உங்களுக்கு மெடிசன்ஸ்லாம் யார் கொடுப்பா, எந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கழிச்சிட்டு போவாங்க, எந்த ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டல் கழிச்சிட்டு போவாங்க, பிறகு வந்து உங்களுடைய தேவைகள் அதாவது அன்றாட தேவைகள் வந்து எப்படி வந்து உங்களுக்கு நடக்கும், எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு தேவைப்படுற பொருளெல்லாம் யார் வாங்கி கொடுப்பா, எந்த மாதிரி 14 நாள் குவாரண்டைன் பீரியடில் வந்து இருக்கும் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பிறகு நாங்கள் ஹோமியோபதி மெடிசன் எடுத்தோம்னு சொன்னேன், அதுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகுது, ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுச்சு அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கார்ப்பரேஷன் சைடு பார்த்துடலாம். அவங்க சைடு எப்படி வந்து ஹோம் குவாரண்டைன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எப்படி தெரிய வரும், இந்த வீட்டில் வந்து பேஷண்ட் இருக்காங்க, கொரோனா பேஷண்ட் இருக்காங்க அப்படின்றது எப்படி தெரிய வரும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது லாஸ்ட் ஒன் இயராகவே டோர் பை டோர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து வீக்லி ஒன்ஸோ ட்வைஸோ வந்து டெம்பரேச்சர் எடுக்க வந்துக்கிட்டே இருக்காங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா டெய்லி கூட வந்து டெம்பரேச்சர் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு போவாங்க. இதுக்காகவே வந்து ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட் வந்து ஆள் போட்டிருக்காங்க. ஒரு 4-5 ஸ்ட்ரீட்டுக்கு ஒருத்தவங்களை போட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து நம்மளுடைய டெம்பரேச்சரை செக் பண்ணுவாங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க, போயிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லா வீட்டுக்குமே கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு ஃபீவரோ ஏதாவது இருந்ததுன்னா அவங்க வர்ற அன்றைக்கு நம்மளை செக் பண்ணாங்கன்னா ஃபீவர் இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா நாம வாலண்டரா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, எங்கள் வீட்டில் வந்து இப்படி ஃபீவர் வந்திருக்கு, 2 நாள் இருந்துகிட்ருக்கு, நீங்கள் வந்து கோவிட் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு ஃபீவர் வந்து ஒரு 2-3 நாள் ஆனதுமே நம்ம ஹோமியோபதி மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து ஜஸ்ட்டு சரி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நம்ம கால் பண்ணியிருந்தோம். வந்தாங்க. வந்ததுமே வந்து கோவிட் டெஸ்ட் எடுக்கணும், அதாவது வந்து ஸ்வாப் டெஸ்ட் எடுப்பாங்க, மூக்கில் த்ரோட்லலாம் எடுக்கிறாங்கல்ல அந்த டெஸ்ட் எடுக்கிறாங்க. வீட்டிலே வந்து தான் எடுக்கிறாங்க. இப்போ நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே கீழே வந்துட்டாங்க. நாங்கள் போனோம், 4 பேருக்குமே டெஸ்ட் எடுத்தாங்க. எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து ரிசல்ட் வந்து நம்மளுடைய காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜாக வந்துடுது, உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. நெகட்டிவ் அப்படின்னா வந்து அவங்க வந்து அதை கண்டுக்க மாட்டாங்க. பாசிட்டிவ் அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே வந்து ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. அதாவது இந்த வீடு வந்து தனிமைப்படுத்தப்பட்ட வீடு, இங்கே வந்து யாரும் போகவும் கூடாது, வரவும் கூடாது, வெளியிலேருந்து உள்ளேருந்து வெளியில் யாரும் வரவும் கூடாது, அந்த மாதிரி எழுதியிருக்கும். வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு எழுதிடுவாங்க. ப்ளஸ் வந்து 2 காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துட்றாங்க. அதாவது நீங்கள் 14 நாள் வீட்டில் இருக்க போகிறீங்க, உங்களுக்கு மெடிசன்ஸ் தேவைப்படலாம், ஒரு பால் தேவைப்படலாம், அன்றாட தேவைகளுக்கு சில பொருட்கள் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும், அது எல்லாமே வாங்கி தர்றதுக்கு 2 காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றாங்க. நம்ம காலையில் 7 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம ஏதாவது வாங்கி கேட்கணும்னா நம்ம காலையில் 7 மணிக்கு அப்புறம் கால் பண்ணோன்னா அவங்க வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. இது ஒட்ட வரும்போதே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிசன் உடனே கொடுத்துட்றாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிசன் கொடுக்கும்போதே அவங்க இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்றாங்க. இந்த நோட்டீஸ் பேப்பரில் வந்து ஃபுல் டீட்டெயில் எழுதியிருக்கிறாங்க. அவங்க கொடுத்த மெடிசனை நீங்கள் எப்போ எப்போ சாப்பிடணும் அப்படின்ற டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. பிறகு வந்து டாக்டருடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு எமர்ஜென்சினா காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்பர். பிறகு ஆக்சிஜன் லெவல் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அட்மிட் ஆகணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த நோட்டீஸ் பேப்பரில் எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிசன் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. எங்களுக்கு கொடுத்த மெடிசனை நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அவங்க கொண்டு வர்றதுக்குள்ளே நம்ம வந்து ஹோமியோபதி மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் வந்து சரி இது வேஸ்ட்டாக தானே போகும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நாங்கள் ஹோமியோபதி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு நான் இதை ரிட்டர்ன் பண்ணிட்டேன். நீங்கள் முனிசிபல் மூலமாக தான் நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு மெடிசன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ ஆச்சுன்னா டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு டெய்லியுமே அவங்களே வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போட்டு வச்சுருக்காங்க. கால் சென்டர்லேருந்து கால் பண்ணுவாங்க, டெய்லி கால் பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. உங்களுக்கு ஏதாவது வந்து
தேவைகள் இருந்தது, எனக்கு இப்படி இருக்குது, சிம்டம்ஸ் இருக்குது, கொஞ்சம் முடியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் அவங்க கொடுத்து தான் அனுப்புகிறாங்க. ஃபஸ்ட் ரொம்ப சிவியராக ஆயிடுச்சு முடியலைன்னு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. இதுதான் வந்து முனிசிபல் சைடு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு நடக்கிற விஷயம். அதாவது அவங்களே தான் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்றாங்க, நீங்கள் அதே ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் வந்து வெளியில் வந்துடலாம். அதே மாதிரி உங்களுடைய தேவைகள் எல்லாமே அவங்களே வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றாங்க, தேவைன்னா கேட்டு வாங்கி கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் கழித்து வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து வீட்டை சானிடைஸ் பண்ண வர்றாங்க, அனுப்புகிறாங்க. வீடோ வீடை சுற்றி இருக்க இடங்களெல்லாம் அவங்க வந்து சானிடைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அதே மாதிரி அஃபெக்ட் ஆகி 4 டேஸ் 5 டேஸில் தான் வந்து நமக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் கம்மியாகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ தான் வந்து அந்த மூச்சுத்திணறல்லாம் வர ஆரம்பிக்குது எல்லாருக்குமே. அதை கணக்கு பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 4 டேஸில் இருந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ஆக்சிமீட்டர், பல்ஸ் ஆக்சிமீட்டர் கொண்டு வந்து நம்மளுடைய ஆக்சிஜன் லெவலையும் அவங்க செக் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாராலையுமே பல்ஸ் ஆக்சிமீட்டர் வாங்க முடியாது, அதனால் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் போய் வாங்கணுமான்லாம் யோசிச்சுட்ருப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் முனிசிபலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அவங்களே கரெக்டாக கேர் எடுத்துக்கிறாங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2வது நாளோ 3வது நாளோ நீங்கள் சஃபர் பண்ணுறீங்க, செக் பண்ணணும்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அவங்க நீங்கள் என்ன இன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆக்ஷன் எடுத்துப்பாங்க. இதை தான் வந்து முனிசிபல் சைடு நடக்குது. தைரியமாக நீங்கள் முனிசிபலுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணணும், பண்ணால் தான் சுற்றி இருக்கவங்களும் ஒரு அவேர்னஸோடு இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச பெஸ்ட்டு தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து முனிசிபல் சைடு அவங்க செஞ்ச பெரிய விஷயம் நான் சொல்லுவேன். ஏன்னா 2-3 டேஸாக பார்த்திங்கன்னா கார்பேஜ் வீட்டுக்கிலே தான் இருந்தது. ஏன்னா சாப்பாடு நம்ம என்ன தான் சமைச்சாலும் ரொம்ப கம்மி கம்மியாக சமைச்சா கூட அவ்வளோ சாப்பாடும் வந்து வீணாக போன மாதிரி தான் இருந்தது. ஃபீவர் வந்து 2nd டேலேருந்து, அதாவது 2வது நாளிலேருந்து எல்லாருக்குமே சாப்பாடு வந்து கம்மியாயிடும், வாயில் கசப்பு டேஸ்ட் வந்துடும். அப்போ நம்ம எவ்வளோ கம்மியாக போங்கினாலும், எவ்வளோ கம்மியாக செஞ்சாலும், அல்லது நீங்கள் வெளியிலேருந்து ஹோட்டலில் வாங்கினாலும் சரி, எல்லா ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 60% 70% வந்து வேஸ்ட்டாக தான் போகும். அந்த மாதிரி போகும்போது அந்த வேஸ்ட்டை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருக்க முடியாது. ஏன்னா சாப்பாடு வேஸ்ட்டுன்றது நெக்ஸ்ட் டேயே ரொம்ப நாஸ்தி ஆகிடும். அப்போ நம்ம வந்து அதை டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். அது ஒன்று தான் கொஞ்சம் தலைவலியாக இருந்தது, அதுவுமே வந்து 3 டேஸ் ஒன்ஸ் வந்து அதுக்கப்புறம் எடுக்க வந்தாங்க. அவங்களே அந்த பிபிஇ கிட் போட்டுட்டு வர்றாங்க, வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து இருக்க கார்பேஜ் எடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்களே கவர் கொண்டு வர்றாங்க, அதிலே நம்ம கொட்டி நல்லா கட்டி கொடுத்துட்டோன்னா அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. கார்பேஜை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஹோம் குவாரண்டைனில் இருக்கீங்கன்னா ரொம்பவே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி வந்து என்னுடைய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அதாவது ஸ்மெல் இல்லாமல் பூச்சிலாம் வராமல் எப்படி வந்து கார்பேஜை வந்து நீங்கள் வந்து பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இந்த குவாரண்டைன் பீரியடில் ரொம்ப ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து வழக்கமாக நீங்கள் வீட்டில் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா எந்த மாதிரி இருப்பீங்களோ அந்த தேவைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து முனிசிபல் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் சென்னை மாநகராட்சிக்கில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. முனிசிபலுக்கு சொன்னால் உடனே வந்து வீட்டை சீல் பண்ணிடுவாங்க, நம்ம வெளியில் போக முடியாது, நம்ம எதுவும் வாங்க முடியாது, அப்படிலாம் யோசிக்காதீங்க. எல்லா தேவைகளுமே கரெக்டாக நடக்கும். இதுதான் அவங்க முனிசிபல் சைடு செய்கிறது. அதுக்கப்புறம் அந்த 15 நாள் ஆனதுக்கப்புறம் வந்து அது டேட்டுமே கொடுத்துட்றாங்க, 8வது நாள்லேருந்து எத்தனாவது நாள் வரைக்கும் இந்த வீடு வந்து குவாரண்டைன் டைமில் இருக்குன்றத டேட்டோடு எழுதிடுறாங்க. அதனால் அந்த டேட் முடிஞ்சதும் அன்றைக்கு வந்து அவங்க வந்து அதை ஸ்டிக்கர் எடுத்துடுறாங்க. அவ்வளோதான் அவங்களுடைய டியூட்டி அதோட முடிஞ்சிருது. அதுக்கு முன்னே வந்து எங்களுக்கு வந்து ஒரு கோவிட் பேஷண்ட்டுக்கு ஹோமியோபதி மெடிசன் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். டாக்டர் அட்ரஸும் ஃபோன் நம்பரும் நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபீஸ், கன்சல்டிங் ஃபீஸோடு சேர்த்து 2000 ரூபீஸ் செலவாச்சு ஒரு பேஷண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் எத்தனை நாள் ஹெவியாக மெடிசன் எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 நாள் வரைக்கும் நல்லா ஹெவியாக மெடிசன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் காஃப் கோல்டு இதுக்கெல்லாம் வந்து சிரப் வந்து ஒரு 20 டேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து மந்த் எண்டு வரைக்கும் நாங்கள் வந்து காஃப் கோல்டுக்கெலாம் சிரப் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கெலாம் சிரப்பு தான் கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாமே நீங்கள் வந்து 1 மந்த்தாவது நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். இது எல்லாமே சேர்த்து தான் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து 2000 ரூபீஸ் ஆகுது. இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு 10 டேஸ் வந்து கபசுர குடிநீரும் நிலவேம்பு குடிநீரும் மாற்றி மாற்றி தான் குடிச்சிட்ருந்தோம். ஒரு வேளை தான் எடுத்துக்கிட்டோம், காலையில் மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம். ஒன்றில் கபசுர குடிநீர் போடுவேன், ஏன்னா கேட்டிருந்தாங்க என்ன கஷாயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்கு அதை தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கஷாயம் வந்து
அதாவது இஞ்செல்லாம் போட்டு பண்ணணுன்றக்காக வேற கஷாயத்துக்கு நான் மாறிட்டேன். அதனால அந்த கஷாயம் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். ஆனால் ஃபர்ஸ்ட் 10 நாள் வந்து நாங்கள் வந்து கபசுர குடிநீர் அல்லது வந்து நிலவேம்பு குடிநீர் இதில் ஏதாவது ஒன்று நாங்கள் எடுத்துக்கிட்டோம், ஒருவேளை தான் எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி ஃபீவர் வந்தது குறையவே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து முனிசிபலுக்கு உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அவங்க மூலமாக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்லது தான். அல்லது நான் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அங்கேயும் போய் எடுத்துக்கோங்க. 3 நாள்லேருந்து 8 நாளுக்குள்ளே நீங்கள் நல்லாவே ரெக்கவர் ஆகி வெளியில் வந்துடுவீங்க. பயப்படாதீங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஃபீவர் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுனா என்ன ஃபீவராக இருந்துட்டு போட்டோம், அது 2 நாளைக்கு அப்புறம் நீங்கள் வேலை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க, ஃபஸ்ட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துருங்க. ஒரு 10 நாளைக்கு எந்த வேலையும் செய்யாதீங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் கரெக்டான மெடிசன் எடுத்துக்கோங்க, நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க. ஈஸியாக நீங்கள் வந்து இந்த கொரோனாலேருந்து வெளியில் வந்துடலாம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன ஹெல்த்தியாக சாப்பிட்டோம் அப்படின்றத, அதாவது ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக எப்படி சாப்பிட்டோம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் அப்போ ஆரம்பித்த ஹெல்த்தி டயட்டை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 1 மந்த்துக்காவது பசங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி இதெல்லாம் கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அது என்ன ஃபுட் அப்படின்றத, அந்த ஃபஸ்ட்டு 15 டேஸ் வந்து கம்ப்ளீட்லி வெஜிடேரியன் தான். கண்டிப்பாக எங்களுடைய ஃபுட் சார்ட்டையும் நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன், என்னென்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்றத. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.